ஹை ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிறது 10th மேத்ஸ் எக்ஸாம்பிள் 2.56. கூடுதல் காண்க, ஃபைண்ட் த சம் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு சப்டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன அப்படின்னா, 1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் + etc. 19 ஸ்கொயர் இல்லையா? ஸோ ஒரு ஃபார்முலா இருக்குது என்னென்னா, சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ஃபஸ்ட்டு என் நேச்சுரல் நம்பர்ஸ், 1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் + 3 ஸ்கொயர் + etc. etc. + n ஸ்கொயர் இப்படி இருந்துச்சுன்னா ஃபார்முலா என்ன அப்படின்னா, என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் இன்ட்டு 2n + 1 × 6 இதுதான் ஃபார்முலா, சரியா? ஸோ ஸ்கொயர் ஸ்கொயராக வருதில்ல, இங்கே லாஸ்ட்டாக இருக்கட்டாமல் என்னன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஃபார்முலா என்னென்னா, என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் இன்ட்டு 2n + 1 / 6 இதுதான் ஃபார்முலா. ஸோ லாஸ்ட்டாக இருக்கட்டும் என்னது, 19. ஸோ 19 × 19 + 1 × n (n+1) × 2n+1, அதாவது 2 × 19 + 1 / 6. இந்த 19 அப்படியே எழுதிக்கோங்க. 19 + 1 வரும் 20. 2 × 19 = 38. 38 + 1 = 39/6, சரியா? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணலாமா? எப்படி பண்ண முடியும்? 2 டேபிளை கேன்சல் பண்ணோம்னா இது என்ன வரும், 3 டைம்ஸ் வரும், 23 6. இங்கே கேன்சல் பண்ணும்போது என்ன வரும், 10 12 20. அதே மாதிரி இங்கே கேன்சல் பண்ணலாமா? இங்கே கேன்சல் பண்ணால் 1 1 3 3 13 3 39. இதை பண்ணால் 190 190 × 13 = 2470. ஸோ இதான் ஆன்சர். செகண்ட் சப்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 5 ஸ்கொயர் + 10 ஸ்கொயர் + 15 ஸ்கொயர் + etc. etc. up to 105 ஸ்கொயர். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பார்க்கணும், கம்பேர் பண்ணி பார்க்கணும், எது காமனாக வெளியெடுக்க முடியுமா அப்படின்னு பார்க்கணும். ஸோ காமனாக எதை வெளியெடுக்கலாம் அப்படின்னா, 5 ஸ்கொயரை காமனாக வெளியெடுத்துடலாம். ஸோ 5 ஸ்கொயரை காமனாக வெளியெடுத்துட்டோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டேமில் என்ன இருக்கும், 1 ஸ்கொயர் இருக்கும், 2வது டேமில் 2 ஸ்கொயர் இருக்கும், 3வது டேமில் 3 ஸ்கொயர் இருக்கும், லாஸ்ட் டேமில் 21 ஸ்கொயர் இருக்கும். 5 ஸ்கொயரோட வேல்யூ என்ன தெரியும் நம்மளுக்கு, 25 தெரியும். ஸோ இப்போ தான் நான் ஒரு ஃபார்முலா சொன்னேன், சம் ஆஃப் த ஃபஸ்ட்டு என் நேச்சுரல் நம்பர்ஸோட ஸ்கொயர்ஸை கூட்டும் பொழுது ஃபார்முலா என்னது, n (n+1) × 2n+1) / 6 இதுதான் ஃபார்முலா சொல்லியிருந்தேன். ஸோ லாஸ்ட் டைம் இங்கே என்னது, n இருக்க இடத்துல 21 இருக்குது. ஸோ 21 × 21 + 1 × 2 × 21 + 1 / 6. ஸோ இதை மல்டிபிள் பண்ணிக்கலாமா, 25 × 21 அப்படியே எழுதிக்கோங்க. 21 + 1 என்ன வரும், 22. 2 × 21 = 42. 42 ஒன்றையும் கூட்டும் போது 43. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம், சிம்பிளை பண்ணால் என்ன வரும், இதை 2வது வாய்ப்பாட்டில் அடிக்கலாமா, அடித்தா என்ன வரும், 32 6. இதை அடித்தோம்னா 11 2 22. ஸோ இதை அடிக்கலாமா, 1 3 3 7 3 21. ஸோ இந்த 25 × 7 = 11 43 இதெல்லாம் மல்டிபிள் பண்ணால் 82775 வரும். இதுதான் ஆன்சர். அடுத்து தேர்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 15 ஸ்கொயர் + 16 ஸ்கொயர் + 17 ஸ்கொயர் up to 28 ஸ்கொயர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நம்மளுக்கு ஃபார்முலாவில் எது வரைக்கும் தெரியும்னா, 1 ஸ்கொயரில் ஆரம்பித்து என் ஸ்கொயரில் முடிஞ்சாதான் ஃபார்முலா இந்த ஃபார்முலாங்கிறது தெரியும், சரியா? இடையில ஆரம்பித்தா என்ன பண்ணுறது அப்படின்னா, ஒன்றும் இல்லை, 1 ஸ்கொயரில் ஆரம்பித்து இங்கே எதில் முடிச்சிருக்கோங்களோ அது வரைக்கும் போட்டுக்கோங்க. ஸோ 1ல் ஆரம்பித்து நம்ம எது வரைக்கும் கண்டுபிடிக்க போகிறோம், 28 வரைக்கும் கண்டுபிடிக்க போகிறோம், சரியா? நம்மளுக்கு எது தேவை, 15 - 28 வரைக்கும் தான் தேவை. நம்மளுக்கு என்ன தேவை, 15 - 28 வரைக்கும் தான் தேவை. ஸோ 1 லிருந்து 28 வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டு 1 லிருந்து 15 வரைக்கும் இருக்கிறத ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிரும், 15 லிருந்து 28க்கான ஆன்சர் கிடச்சிரும். ஸோ அப்போ எப்படி எழுதிக்கிறோம் இதை, 15 ஸ்கொயர் + 16 ஸ்கொயர் + etc. etc. 28 ஸ்கொயரை 1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் + 3 ஸ்கொயர் + etc. etc. + 28 ஸ்கொயர் 28 ஸ்கொயர்னு எழுதிக்கிறோம். மைனஸ் அதுலேருந்து எதை கட் பண்ண சொன்னேன், 1 லிருந்து 14 வரைக்கும் கட் பண்ண சொன்னேன், சரியா? 15 வரைக்கும் நம்மளுக்கு இருக்குது, 15 லிருந்து 28 வரைக்கும் இருக்குது. ஸோ 15க்கு முன்னாடி இருக்க நம்பர் 14. ஸோ 1 லிருந்து 14 வரைக்கும் கட் பண்ணிக்க போகிறோம், 1 ஸ்கொயர்லேருந்து 14 ஸ்கொயர் வரைக்கும். ஸோ 1ல் ஆரம்பித்து ஏதோ ஒரு நம்பரில் முடிஞ்சால் ஃபார்முலா என்ன, n (n+1) × 2n+1) = 6 தானே. ஸோ n இருக்க இடத்துல நீங்கள் என்ன இருக்குது, 28 இருக்குது. ஃபஸ்ட்டு டேர்மில் என்ன இருக்குது, n இருக்க இடத்துல 28 இருக்குது. ஸோ என்னோடய வேல்யூ என்ன, 28. n+1 = 28 - 1 = 29. 2n + 1 = 2 × 28 = 56. 56 + 1 = 57/6. மைனஸ் இங்கே என் இருக்க இடத்துல என்ன இருக்குது, 14 இருக்குது, சரியா? ஸோ என் ஃபார்முலா என்ன, n (n+1) × 2n + 1) = 6 தானே.
ஸோ 14 இன்ட்டு 14 ப்ளஸ் 1 வந்து 15 இன்ட்டு 2 இன்ட்டு 14 28 28 ஒன்றையும் கூட்டினா 29 பை 6 சரியா. ஸோ இதை சிம்பிளை பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுனா ரெண்டாவது வாய்ப்பாட்டில் அடிக்கும்போது 32 6 இங்கே அடித்தோம்னா 14 வரும் சரியா. அதேமாதிரி இந்த 57 அடிக்க முடியுமா பாருங்கள், 3-ஆல் இந்த அடித்தோம்னா 19 வரும். ஸோ 14 இன்ட்டு 29 இன்ட்டு 19 எவ்வளோ வரும், 7714 வரும். அதே மாதிரி இந்த 6 14 அடித்தோம்னா ரெண்டாவது வாய்ப்பாட்டில் அடித்தோம்னா 32 6 72 14 சரியா. இந்த 3 இந்த 15 கடித்தோம்னா 1 3 3 5 3 5. ஸோ இங்கே 7535 35 இன்ட்டு 29 1015. ஸோ 7714 1015 சப்ட்ராக்ட் ஆச்சு அப்படின்னா 6699 கிடைக்கும். இதான் ஆன்சர்.